சிங்கம் ஒன்று வளர்த்துவார். அப்போவே சிங்கம் வளர்த்துறாரா? சிங்கம் வளர்த்துறாரு. இங்கே சென்னைக்கு வந்துட்டு சிங்கம் ஒன்று வரும்போது அது இவர் தான் சாப்பாடு கொடுக்கணும். என்ன சாப்பிட சொல்லும்பார், இவருக்கு என்ன கொடுத்தாங்களோ அது நமக்கு கொடுக்கணும். இவன் நம்மளை நம்பி வந்தவன், நமக்குள்ள சாப்பாடு இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்பார். தனக்கு ஒரு கதை ஒழுங்காக இருக்கணும்னு விரும்புவார். நம்ம ஹீரோ போனால் நமக்கு முக்கியத்துவம்னு நினைப்பார். கருணாநிதி கதை வாசனை மாறன் வாசன் டைலாக் எழுதுறது, கருணாநிதியும் மாறன் அந்த கதையில் ராஜகுமாரி அம்மாவுக்கு கை மேலப்படக்கூடாது. மற்றவங்க இதுதான் சொல்கிறாங்க, போட்டு எல்லாம் லெவல் பண்ணி விரல் படா போட்டு முடி உடனே பொழிச்சுதா அப்படின்னா வேட்டான காசுக்கு அப்படியே வர அந்த அம்மா சொன்னாங்க அந்த மரியாதைக்கு வர அப்படின்ட்டு காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. என்ன சிறுகு சிறுகு வளர்த்து சீயமானாலும் விடாமல் விடாப்படியாக சின்னலேருந்து கூடவே வச்சு இதை வளர்த்து ஆளாக்கி போது பாராட்ட மாட்டார். பாராட்டினா அவருக்கு வேறு மாதிரி மைண்டு போயிடும். அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லணும். நமது திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட ஆறுயிர் நேயர்களே, இன்னைக்கு நம்ம திரைமொழி நிலையத்தில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய ஏன் கூட ஒரு முக்கியமான மனிதரை சந்திக்கிறீங்க. காண கிடைக்காத மனிதர், யார் இவர் தெரிகிறதா? நீங்கள் இவரை பார்க்குறது ஒன்று தான், மக்கள் கழகம் எம்ஜிஆரை பார்க்குறது ஒன்று தான். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களோ? ஆமாம், மக்கள் கழகம் எம்ஜிஆருக்கு பக்கத்தில் எல்லா நாட்கள்லையும் எல்லா நேரத்துலையும் எம்ஜிஆர் கூடவே இருந்த மனிதர். அப்போ இப்போ நமக்கு எம்ஜிஆர் இவர் தானே? அப்போ எம்ஜிஆரை பற்றி அவர் சொன்னார், இவர் சொன்னார், அதை சொன்னார், இதை சொன்னார் அப்படிங்கிற வீடியோ இல்லை இது. 24 மணி நேரமும் எம்ஜிஆர் கூட, எம்ஜிஆர் கூட சினிமா காலத்தில் மட்டுமல்ல, எம்ஜிஆர் முதலமைச்சராக தலைமைச் செயலகத்தில் கொலுவிட்டிருந்த போது அப்போதும் கூட இருந்த மனிதர். எம்ஜிஆரை சுற்றி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆபீசர்கள், அவங்கெல்லாம் கூட எம்ஜிஆரை விட்டு ஆபீஸ் டைம் முடிஞ்சோன்னு போன பிறகு இவர் தான் உட்கார்ந்துருப்பார் நடுநிசையில கூட. எம்ஜிஆரை வீட்டில் கொண்டே விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இவர் அவர் வீட்டுக்கு போகணும். இப்போ சொல்லுங்க, நமக்கு எம்ஜிஆர் இவர் தானே? அப்போ எம்ஜிஆரை பற்றி இவர் தகவல் சொன்னால் நமக்கு ஆதாரம் வேற எங்கேருந்துங்க வேணும்? வேற எவர் சொன்னாலும் எம்ஜிஆரை பற்றி அதுக்கு ஆதாரம் இவர் தான். இப்போ நான் ஆதாரத்தையே தூக்கிட்டு வந்துட்டோம் எங்கள் நிலையத்திற்கு, அப்போ இதுக்கு ஒரு ஆதாரம் தேவையா? சரி, அதிலும் குறிப்பாக எம்ஜிஆருக்கு ஆளினால் எல்லாமே அவர் தான். அதிலும் குறிப்பாக இப்போ அன்பேவா படம் பார்த்துருப்பீங்க. அன்பேவா படத்தில் ஹே நாடோடி நாடோடி அந்த பாட்டுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அந்த சீனில் அப்படி ஓப்பன் ஆன உடனே அப்படி கருப்பு டிஷர்ட் போட்டு அது ஒரு சிவப்பு எம்ப்ராய்டரி கொடுத்த அப்படி காலர் வச்சு எம்ஜிஆர் அந்த சீனில் நுழைஞ்ச உடனே நம்ம எல்லாரும் ஏய் யாரா இவருக்கு ட்ரெஸ் தைக்கிறான், எவையா இவருக்கு ட்ரெஸ் தைக்கிறான், அது இனியா இவருக்கு மட்டும் அப்படி மேட்ச் ஆகுது, அந்த 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 டெய்லரு எம்ஜிஆருக்கு ட்ரெஸ் தைக்கிற டெய்லர் கையை எடுத்து அப்படி புத்தம் கொஞ்சம் இப்படி சொல்லாத ரசிகர்கள் யாரேனும் உண்டா? இப்போ நான் ஒரு படத்தை தான் உதாரணம் சொன்னேன். இப்படி எத்தனை படங்கள், அத்தனை படங்கள்லையும் ஒவ்வொரு காட்சியமைக்கு ஏற்றாப்புல எம்ஜிஆருக்கு காஸ்டியூம், எம்ஜிஆருக்கு ஆடை அலங்காரம். ஏங்க, எம்ஜிஆரை நாம் 100% நேசித்தால் கிட்டத்தட்ட அதில் 50% எம்ஜிஆருக்கான உடை அலங்காரம் மிகப்பெரிய பங்குண்டல்லவா? அந்த எம்ஜிஆரின் உடை அலங்காரி எம்ஏ முத்து அண்ணன் இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு உடை அலங்காரின்னா அப்படி என்னப்பா அதில் பாக்கியம்னு கேட்டால், என்னங்க எம்ஜிஆர் அங்கத்தை, எம்ஜிஆரின் தங்கம் போன்ற அங்கத்தை தொட்டு தடவி அளவெடுத்து அண்ணன் கொஞ்சம் கையை தூக்குங்க, காலை தூக்குங்க, கொஞ்சம் திரும்புங்க இப்படி சொல்லக்கூடிய அதிகாரம், எம்ஜிஆரை அப்படி சொல்லக்கூடிய அதிகாரம் இந்த உலகத்தில் எம்ஜிஆருடைய காஸ்டியூமரை தவிர யாருக்கு உண்டு? அந்த காஸ்டியூமர் எம்ஏ முத்து. இவர் சினிமாவுக்கு மட்டும் காஸ்டியூமர் அல்ல, முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு இவர் தான் காஸ்டியூமர். இப்போ நீங்கள் சென்னை ஆற்காடு தெருவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய மெமோரியலுக்கு போகிறீங்கன்னா எம்ஜிஆர் அணிந்திருந்த அந்த ட்ரெஸ்ஸு அங்கே வச்சுருக்காங்க ஒரு கண்ணாடி பேரவுக்குள்ள, அது எம்ஜிஆரை பார்த்த மாதிரியே இருக்கா? அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தது இவர் தான். அது மட்டும் இல்லைங்க, எம்ஜிஆருனுடைய லாப நட்டம், எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட நன்மை தீமை, எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட எழுச்சி தாழ்ச்சி, எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட இன்பம் துன்பம் எல்லாத்திலையும் பங்கு கொண்ட மனிதர், மாமனிதர்.
காண கிடைக்காதவர் இன்னைக்கு நம்ம திரைமொழி சேனலுக்கு வந்திருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? ஆகா, எம்ஜிஆரை பற்றிய பதிவுகளை இந்த திரைமொழி சேனல் என்ன பண்பா பக்குவமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரசித்து அதை மதித்து திரைமொழி சேனலை ஆசீர்வதிக்கும் வண்ணம் இன்னைக்கு நம்மகிட்ட பேட்டி கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. இவரை பற்றி நான் அறிமுகம் சொல்லணும்னா போய்கிட்டே இருக்கலாம், ஆனால் இவற்றிலிருந்து வாங்க வேண்டிய செய்திகள் நிறையா இருக்குது. நான் ஷார்ப்பாக நமக்கு என்ன தேவைங்கிறத எங்கள் அண்ணன் நான் கேட்டு கேட்டு வாங்குவேன். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பிறகு நான் கேட்காததுக்கும் நிறையா பதில் வச்சுருப்பார் இல்லையா, அதையும் பின்னாடி நிறையா சொல்லுவார். இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி நீங்கள் அறிந்த தகவலும் வரும், நீங்கள் அறியாத தகவலும் வரும், உங்களுக்கு தெரிந்த தகவலும் வரும், இதுவரை தெரியாத தகவலும் வரும். ஆனால் அத்தனையும் உண்மை. காரணம், எம்ஜிஆருக்கான ஆதாரத்தையே கொண்டு வந்து இப்போது நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். அண்ணனை சந்திக்கலாமா? வணக்கம் முத்தண்ணே. வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணே. எம்ஜிஆர் வந்து ஒரு பெருங்கடல், நீங்கள் அதில் சங்கமிக்கிற ஒரு ஜீவ நதி. உங்ககிட்டலாம் நாங்கள் கேள்வி கேட்டால் எனக்கு 100,000 கேள்வி இருக்குது. இத்தனையும் நான் உங்ககிட்ட எப்படி கேட்பேன்? என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறேன். அண்ணே, உங்கள் பேர் எம்ஏ முத்து. அண்ணனுக்கு சொந்த ஊடையதுண்ணே? சொந்த ஊர் கோயம்புத்தூர் நந்திதாபுரம்னு ஒரு கிராமம். கோயம்புத்தூர் நந்திதாபுரம்னு ஒரு கிராமம். கிராமம் கோயம்புத்தூர் நந்திதாபுரம் கிராமத்தில் இருந்த நீங்கள் எம்ஜிஆருக்கும் உங்களுக்கு இப்படி ஒட்டப்பட்ட ஒரு ஐக்கிய தொடர்பு இரண்டரை கலந்துட்டீங்க. நீங்கள் முதல்ல எம்ஜிஆரை எங்கே சந்திச்சீங்க? அந்த நந்திதாபுரம் கிராமத்தில் மாரணி யோகி படத்துக்கு வண்டி ஷூட்டிங் வந்திருந்தாங்க. அங்கே வந்து ரூம் கிடையாது, கிராமம் ஒரு வெராண்டாவில். மர்மயோகி படத்துக்கு வந்திருந்தாங்க. ஆமாம், மர்மயோகி வெராண்டாவில் தான் இருக்குது. இவர் ட்ரெஸ் ரொம்ப கூச்சப்படுவார், இதுலையா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, வேட்டை வெடியாக இருக்க அப்படி ஒன்னே. அப்பா வேற ரூம் இருக்கானார், இல்லை அப்படியே ரெண்டு புடவை எடுத்து ரூம் மாதிரி இழுத்து கட்டினேன். ஓ, நீங்கள் தான் கட்டுறீங்க அங்கே? ஆமாம். நீங்கள் அங்கே எங்கே போனீங்க? சொந்தூர் நஞ்சுடாபுரம். ஓ, சரி சரி. அங்கே நீங்கள் தச்சேனா நீங்கள் பார்க்க போயிருக்கீங்க? பார்க்க போகிறேன். போன இடத்துல எம்ஜிஆருக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஒரு ஒரு ரூம் மாதிரி தேவை. எம்ஜிஆர் தாங்கிற அவர் தாங்க தெரியாது, அவர் எம்ஜிஆருக்கு தெரியாது, வந்திருக்காரு. சரி, அதனால இந்த மாதிரி ரூம் வேணும்னா, ரூம் எல்லாம் கிடையாது, வேணா ஒரு துணி வச்சு மறைச்சி கட்டிக்கலாம் ரூம் பாருன்னா. அப்படி சொல்லும் போது எம்ஜிஆருக்கு நீங்க யாரோ ஒரு ஆளு, யாரோ ஒரு ஆளு நீங்க அந்த ஐடியா கொடுக்குறீங்க. ஆமா, சொன்ன கட்டு பார்க்கலன்னாரு. அப்புறம் ரெண்டு புடவை எடுத்து இங்க ஒரு தூண் அங்க ஒரு தூண்ல கட்டி மர பண்ண, சரி இது ரூம் மாதிரி இருக்குது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்பா நீ எந்த ஊருன்னு கேட்டாரு. இந்த ஊர் தாங்க. அப்போவும் கேட்குறாரு, என்ன படித்த? இல்லை படிக்கலைங்க, அதை தகுதி இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்க? வேலை ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஷூட்டிங் பார்க்க வந்தேன். அப்போ நான் ஷூட்டிங் போகிறேன், ட்ரெஸ் எல்லாம் அங்கே இருக்குது, இதை பாதுகாக்க முடியுமா அப்படின்னு சொன்னார். சரி, நான் இருக்கிறேங்க அப்படின்னு அங்கே இருந்துட்டேன். எல்லோரும் ஷூட்டிங் போயிட்டாங்க, நான் மட்டும் இது காவல் இருக்கேன். எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அங்கெல்லாம் லஞ்ச் பிரேக் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஷூட்டிங் முடிச்சு இங்கே வர்றாங்க. வந்த உடனே அவர் எங்கே சொல்லி விட்டு போனாரோ அதே இடத்துல உட்காந்துருக்கேன். ஓ, உங்களை விட்டு அவர் ஷூட்டிங் போயிட்டு ரொம்ப ரொம்ப நேரம் கழிச்சு வராரு, அப்போ நீங்கள் அவர் துணிக்கு பாதுகாப்பாக உட்காந்துருக்கீங்க? உட்காந்துருக்கேன். அப்போ பார்த்த உடனே நீ சாப்பிட்டியாரு? இல்லைங்க, இந்த ஊர் தாங்க, வீட்டில் இந்த ஊர் தான் இல்லை, இங்கே எங்கள் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பாக இருந்திருக்கேன். அவர் மேனேஜர் ராமன் ஒருத்தர் கூப்பிட்டு எங்களுக்கெல்லாம் வித விதமாக கொண்டு கொடுத்துங்க, நம்ம இதை வந்து இந்த ஊரில் பாதுகாத்தானே இந்த ஊர் பையன், அவனை கொடுத்துங்களா? இல்லை வீடு எங்கே தான் இருக்கு போச்சு? அது இல்லை, இங்கே வந்து நீ எங்கே எங்கள் ஆள் எங்கள் பையன், உனக்கு பதிலில் கொடுத்தா நீ சாப்பிடும் பதில் அங்கே சாப்பிட வைக்கிறார். சாப்பிட்டு கை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் இருக்குது, நீ வர வர்ற அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது என்ன வேலை செய்கிறேன்னாரு. ஒன்றும் வேலை கிடையாது, இந்த சொன்னிக்கலாம், அந்த மாதிரி தான் தான் இருப்பார். அப்போ நீ என் கூட இருப்பேன். அப்போ சென்ட்ரல் ஸ்டுடியோ மூட போகிறாங்க, தகராறு நடக்குது கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில். ஆமாம், சின்ன தகராறில் மூட போகிறாங்க, இந்த மாதிரி ஷூட்டிங் இதெல்லாம் மூட போகிறாங்க, நாங்கள் சென்னைக்கு போனால் உன்னால் வர முடியுமா? இங்கேயும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன் சொன்னால் வர்றேன் அப்படின்னா சரி பிடிச்சி ஒரு ஒரு வாரத்தில் சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் முத முதல்ல எம்ஜிஆர் இங்கே நந்திதாபுரத்தில் சந்திக்கும் போது உங்கள் வயசு என்னண்ணே? வயசான 7-8 வயசு. 7-8 வயசு சின்ன பையன். சின்ன பையன். அப்போ எம்ஜிஆர் மருமை வகையில் ஹீரோ. ஆமாம், அவர் தான் எம்ஜிஆருக்கு தெரியாது. தெரியாது. நடிகர் வந்திருக்காரு,
அந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு வந்தவனுக்கு நம்ம உதவி செய்யணும் சரி அப்படிங்கிற எண்ணம் ஒருவா நான் பண்ணேன் அதெல்லாம் பார்த்து அது அவருக்கு நம்ம மனசில் படிச்சிருக்கு இப்படி ஒரு பையன் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குங்கிற எண்ணம் அவருக்கு அன்னைக்கே உதயமாக இருக்குது அதை மனசில் வச்சுட்டு நான் சென்னைக்கு போனால் வர முடியுமா அண்ணன் நான் சொன்னேன் இங்கே வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன் பார்க்கலாம் போங்க அப்படி நீங்கள் அப்போவும் நீங்கள் போய் ஸ்டடி ஆகுங்க அப்புறம் நான் வரேன் எம்ஜிஆருக்கு நீங்க சொல்றீங்க ஆமா சொன்ன உடனே அவர் அப்படியே யோசனை பட்டு சரிப்பா அப்படின்னு பண்ணிட்டு எல்லாம் வந்து ஷூட்டிங் முடிச்சுக்க வந்துடுறாங்க வந்து இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது அப்போ மணின்னு சொல்லுவார் டெய்லர் அப்போ அவர் தான் திருவ டான்ஸ் மாஸ்டர் தங்கராஜ் அப்போ அவர் தான் எல்லா படங்களுக்கும் தங்கராஜ் அவர் தான் டான்ஸ் மாஸ்டர் அவருடைய மச்சனை மணி ராமநாபத்தில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சால்தான் தங்கராஜா தங்கராஜ் தங்கப்பா ரெண்டாவது பின்னாடி இருந்தவர் ஆமா தங்கராஜ் ஆரம்பத்தில் சரி அவர் தான் இருக்கு அவருடைய மச்சனை அங்கே இருக்காரு அவர் எனக்கு ஃப்ரெண்டு அப்புறம் சொல்லி இந்த மாதிரி பையன் வரேன்னு சொன்னாப்பா இவர் கேட்டே இருக்காரு அனுப்ப முடியுமானா என்கிட்ட காசு இல்லை சார் போகிறதுக்கு அப்போ கோயம்புத்தூர் இருந்து வர்றதுக்கு 9 ரூபா கோயம்புத்தூர் சென்னைக்கு வர்றதுக்கு 9 ரூபா 9 ரூபா அதில் பேர் டிக்கெட்டி பார்த்தா முடியல அப்படின்னு அவர் டிக்கெட் எடுத்து கொடுத்து கையில் ஒரு 3 ரூபா 3 ரூபா சில்லை கொடுத்து வண்டி ஏற்றி விட்டுறாரு நேராக வந்து சென்னையில் மங்களவராஜ்னு ஒரு இடம் எல்லாம் நடிக்கிற போகிற அங்கே தங்கியிருக்காங்க அங்கே வந்து ஒரு வாரம் டிலே ஆனோடனே அந்த மர்மி படத்துக்கு வேற ஆள் வச்சுட்டாங்க அப்போ ப்ரொடியூசர் டைரக்டர் சொல்கிறது தான் நடக்கும் ஆர்டிஸ்ட் வேல்யூ கிடையாது அப்போ எந்த நாள் அவங்க என்ன பண்ணுறது கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வச்சுட்டாங்க வந்த இடத்துல சென்னையில் உங்களை கொஞ்ச நாள் இருங்கட்டாங்க ஆமாம் அந்த ஆஃபீஸில் மேனேஜரை கூப்பிட்டு இவன் எனக்காண்டி வந்த பையன் அதனால் இவனுக்கு காலா காலத்தில் சாப்பாடு போட்டு இந்த மங்கள வாசனை ஒரு இடம் இவன் இங்கே தான் படுக்க என்ன வசதி பண்ணி கொண்டு பண்ணிட்டார் அப்படின் போது எம்ஜிஆர் உங்களும் சொல்லிட்டார் சொல்லி போட்டு எல்லாம் நல்ல சமைச்சாங்க லெஸ் கார்னரில் அப்புறம் இவருக்கு ஜனா படம் முடிஞ்சிருக்குது முடிஞ்ச உடனே அந்த ப்ரொடியூசர் பணம் கொடுக்கல போல் இருக்குது சரி ட்ரெஸ் எல்லாம் இவர் வாங்கிட்டு கொண்டு வந்துட்டார் வீட்டுக்கு சரி அந்த ட்ரெஸ்ஸை வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க யாருக்கு போட போகிறேன்னு சார் கொண்டு வந்தோடனே சரி இவன் நம்மளே வந்தால் இவனுக்கு எதாவது வேலை கொடுமென்னு ராயப்பட்ட வீட்டில் வச்சு இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணப்பா நம்ம செய்யணும் அப்படின்னு பிரித்து இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணி தேச்சு கொடுத்து சரி இவன் நம்ம இழுவிக்கு வர ஏதோ ஒரு மனசில் பட்டு தான் ஊர்லேருந்து வர வச்சார் இவனை விட்டுறக்கூடாதுங்கிறதுல வேலை கொடுத்து அது வச்சிட்ருக்காரு ராயப்பட்ட வீட்டில் எல்லாம் தேச்சு பார்த்தா வந்துட்டு வருவார் அப்போ சிங்கம் ஒன்று வளர்த்துவார் அப்போவே சிங்கம் வளர்த்துறாரா சிங்கம் வளர்த்துறாரு இங்கே சென்னைக்கு வந்துட்டு சிங்கம் ஒன்று வரைக்கும் போது அது இவர் தான் சாப்பாடு கொடுக்கணும் சிங்கத்துக்கு இவர் தான் சாப்பாடு இவர் தான் சாப்பாடு கொடுக்கணும் வந்து பாக்கி அந்த ஊருக்கு பக்கத்தில் இது நமக்கு ட்ரெஸ்ஸில் பொண்ணு கொடுத்து அங்கே தங்கிறதுக்கு அங்கே கொடுத்துட்டாங்க ராயப்பாடு வீட்டில் அங்கே தான் தங்கியிருப்போம் இவர் வந்தோடனே குரல் கொடுக்கும் இவர் வந்து சாப்பாடு கொடுப்பார் பக்கத்தில் ரொம்பலாம் பார்த்துட்டு பார்த்துருக்கு இருக்கு அப்புறம் நீ சாப்பிட்டியாம்பா அப்போ வந்து டைம் ஆச்சு நீ சாப்பிட்டியா அப்படின்னு இல்லை சாப்பிட்டாங்க என்ன என்ன சாப்பிட்ட சொல்லும்பார் இவருக்கு என்ன கொடுத்தாங்களோ அது நமக்கு கொடுக்கணும் இவன் நம்மளை நம்பி வந்தவன் நமக்குள்ள சாப்பாடு இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்பார் இந்த மாதிரி சொல்லணும் யோசனைப்பட்டு ரைட் சரி இங்கேயாரு ஏதாவது குறைகள் இருக்கானா ஒன்றும் இல்லை அப்படின்னா ராயப்பாட்டை வீட்டில் தங்க விட்டுவாங்க அங்கேயே இருந்தோம் அப்படி இருந்திருக்கும் போது தான் இந்த நாம் படம் நாம் நாம் நாம்னு சொன்னால் அதில் அறிஞர் அண்ணா இருக்கிறாரு கலைஞர் கருணாநிதி இருக்கிறாரு எம்ஜிஆர் ஹீரோ விஎன் ஜானகி ஹீரோயின் அது 4 முதலமைச்சர் படம்னு சொல்லுவாங்க காசிலிங்கம் தான் அதுக்கு டைரக்டர் அந்த படம் ஆரம்பித்து இடையில் நின்று போச்சு அது சரி நாம் இடையில் நின்றுச்சு முதல்ல ஆரம்பித்து நின்று போச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது கதைக்கு இதெல்லாம் மாற்றி இவர் கதை எப்பவே தனக்கு ஒரு கதை ஒழுங்காக இருக்கணும்னு விரும்புவார் நம்ம ஹீரோ போனால் நமக்கு முக்கியத்துவம்னு நினைப்பார் அந்த மாதிரி இது பார்க்கும்போது அது நாம் வந்து படம் நின்று போச்சு அதுக்கு அடியில் புதுக பித்தன் படம் சிவகாமி பிக்சர்ஸ் அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்த உடனே கூப்பிட்டு இவர் போய் ஆக்ட் பண்ணிட்டார் முதல்ல புதுமை பித்தனில் புதுமை பித்தனில் கப்பலில் இது வந்த இல்லை அந்த பாஜ் வந்து இதெல்லாம் பண்ணுறாரு அப்புறம் கதை என்னன்னு கேட்குறாரு கதை என்னன்னு கேட்டால் காசுலிங்கம் கருணாநிதி இவங்க தான் கருணாநிதி கதை வாசனை மாறன் வாசன் டைலாக் கிடையாது கருணாநிதியும் மாறன் அந்த கதையில் இதில் புதுமைப்பத்தில் அப்போ இவன்டா கதை கேட்குறது கூத்தாடி கூத்தாடி போக வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு
கதையெல்லாம் சொல்ல முடியாது, டயலாக்லாம் சொல்ல முடியாது. யார் சொன்னது? கருணாநிதி. சரி சரி. கருணாநிதி மூர்சலி மாறணும். சரி. சொன்ன உடனே இவர்கிட்ட சொல்ல முடியல. அப்போ பெரிய டான்ஸ் நடந்துட்டுருக்குது, பெரிய பார்ட்டி அது நடந்துட்டுருக்குது. அடுத்து பார்த்தா கதை என்னன்னு தெரிஞ்சால் தான் அடுத்த சீருக்கு நான் வருவேன்ட்டார். சரி. சொன்ன உடனே அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி அந்த கப்பல் இப்படி சாயும், சாயும் போது கப்பல் முழுகிடுது. அதில் எம்ஜிஆர் உள்ளே போயிட்டார், சிவாஜி மேலே கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி கதையை சொல்கிறாங்க. இவர்கிட்ட சொல்கிறோன்னா என்னடா பண்ண விட்டான்ட்டு, சரி 40 நாள் உனக்கு கொடுக்குறேன் படத்தை முடிச்சுக்கோ அப்படின்னு 40 நாள் சொன்ன சொல்ல காப்பாற்றினார். கரெக்டாக 40 நாள் ராத்திரி மேலே ஒர்க் பண்ணி அந்த படத்தை முடிச்சு கொடுத்தார். சிவா வந்து புதிய பத்தம் வந்து ஃபுல்லாக முடியாது, அரை வரையாக தான் முடியும். முடிச்சு 40 நாள் உனக்கு கொடுத்தாப்பா, நீ பயன்படுத்திக்கல அவ்வளோதான் போ அப்படின்னு படம் முடிச்சா படம் சுமாராக தான் ஓடிச்சு. படம் அந்த நேரத்தில் சுமாராக தான் ஓடிச்சு. அதில் ஒரு ட்ரீம்ஸ் ஒன்று வச்சார், இந்த மாதிரி வரணா அந்த ஜிகே ராமு சரியாக கேமரா வரல இல்லை, அப்போ இந்த வசதி எல்லாம் கிடையாது. மாஸ்க் பண்ணி டிலே பண்ணி படம் இதை இப்போ உனக்கு 40 நாள் கொடுத்தாப்பா, நீ பயன்படுத்திக்கல உனக்கு அவ்வளோதான்ட்டார். அப்போவே எம்ஜிஆர் வந்து கரெக்டாக இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். அதான் சொன்ன சொல்ல காப்பாற்றுறாரு, இவர் கரெக்டாக இருப்பார், எல்லாரும் கரெக்டாக இருக்குன்னு எதிர்பார்ப்பார். ஆமாம். நீங்கள் சொல்கிற இந்த புதுமைப்பித்தன் கேமராமேன் ஜி கே ராமு தான் எம்ஜிஆருடைய நாடோடி மன்னுக்கு ஜி கே ராமு தான். ஆமாம். சரி. அவர் தான் இருப்பார். அவர் என்ன பண்ண முடியும் இதுக்கு அதில் அந்த ட்ரீம் சீன் வேணா அந்த உலக அந்த பூமி மாதிரி சுற்றிட்டு வர்றது, அது மாஸ்க் பண்ணி மாஸ்க் அப்போ இந்த வசதி கிடையாது. கேமராவில் மாஸ்க் பண்ணி எடுக்கணும். அது லேட் ஆனோடனே கால் சீட்டு முடிஞ்சு போச்சு. சரி. இனி அவ்வளோதான் ஒன்று கிடையாது. அந்த படம் வந்து ஃபுல்லாக நிறைவடையாது. அதில் வந்து டிஆர் ராஜகுமார் இருக்க மகன், அந்த அம்மா வர சீனுக்கு மட்டும் கரெக்டாக ஒத்துழைச்சி கரெக்டாக வந்துடுவார். அதை சிஸ்டர்னு கூப்பிடுவார். அந்த மரியாதை அவருக்கு. டிஆர் ராஜகுமாரி அப்படின்னு சொன்னால் டிஆர் ராமண்ணாவுடைய அக்கா. அக்கா சிஸ்டர் இருந்தது. அந்த அம்மா வருதுன்னா கரெக்டாக டர்ன் பண்ணுவார், அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க, அவங்களும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்னா, இவன் நம்ம பையன், அந்த அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு யார்டையும் போடாது, விருப்பாது, நம்ம பையன் அவன் வச்சு பண்ணு. சரி, ஒரு நாளைக்கு போட சொல்லி இங்கே போனோன்னா அப்போ பேக் ஆஃபன் தான் தைக்கிறது, பின்னாடி டாக் நூல் போடுது. போடும்போது கரெக்டாக கை மேலே பட்டக்கூடாது, அப்படி நல்லா போட்டு எல்லாம் பிடிச்சி பண்ணோன்னா. யார் பண்ணா இதை? நான். இவர் சொல்லி நம்ம பையன் வச்சுக்கோன்னா. அப்போ அந்த புதுமைப்பித்தன படத்துக்கு வந்து காஸ்ட்யூமர் வேற ஆள். வேற ஆள். நீங்கள் வந்து எம்ஜிஆர் சொன்னதுனால போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். எனக்கு சீஃப் நடராஜன். ஸோ நடராஜன் பெரிய காஸ்ட்யூமர். அவர் எம் நடேசன் புரொடியூசர் டைரக்டர். அவர் தான். அவருடைய ஹஸ்பண்டு எம் எஸ் நடராஜன். நடராஜனுடைய ஹஸ்பண்டு முத்து. அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் நடேசன் இருக்காருல்ல, நடேசனுக்கு இந்த காஸ்ட்யூமர் நடராஜன் என்ன வேணும்? அவருடைய அசிஸ்டன்ட். அந்த நடராஜ் காஸ்ட்யூமருக்கு உதவி தான் முத்து. ஆமாம். இது புதுமை பித்தல நீங்கள் உள்ளே இருக்கீங்க. இருக்கு. இது பொண்ணு அந்த ராஜகுமாரி அம்மாவுக்கு கை மேலப்படக்கூடாது. மற்றவங்க இதுதான் சொல்கிறாங்க, போட்டு எல்லாம் லெவல் பண்ணி விரல் படா போட்டு முடி உடனே முடிஞ்சதா அப்படின்னா. ஆ முடிஞ்சதுமா அப்படின்னா திரும்பி பார்த்துட்டு, அப்போ இந்த நூல் போட்டதெல்லாம் வெளியே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நாக்கா தைச்சி போட்டு திரும்பி எல்லாம் பார்த்துட்டு பக்கா வருது. இனிமேல் எந்த படத்துக்கு போனாலும் இவன் தான் மாறணும் அசிஸ்டண்ட். இனி எந்த படத்துக்கு அவங்க நடிக்க போனாலும் இந்த அசிஸ்டண்ட் இந்த முத்து தான் காஸ்ட்யூமருக்கு அசிஸ்டண்டாக வரணும்னு சொல்லிடுச்சு. அந்த மாதிரி அதில் சில போட்டிகள் வந்து தங்க வளர்ச்சியில் அந்த மாதிரி வராங்க எல்லாம் வருதுக்கு. பொண்ணை கூப்பிட்டா அவர் பிஆர் பார்த்து, ஏன் படம் அவனுக்கு என்ன அப்படின்னு, யார் இருந்தாலும் அவன் தான் வரணும் ஷூட்டிங் அன்னைக்கு வருவான் போட்டு. பேட்டான காசுக்கு அப்படியே வர அந்த அம்மா சொன்னாங்க அந்த மரியாதைக்கு வர அப்படின்ட்டு காசெல்லாம் வாங்க மாட்டாங்க. சரி. அது அவங்களுக்கு ரொம்ப அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மாதிரி பண்ணிட்டு இது பண்ணுது. ரெண்டாவது சொந்த பண்ண நாடோடி மன்னர் ஆரம்பிக்க போகிறார். ஆரம்பிக்கும் போது சில இதெல்லாம் யாருக்கு இந்த பிரிட்ஜஸ் மாதிரி போட்டு யாராரோ எல்லாம் தைச்சு வச்சு பிரான்சிஸ்ன்னு சொல்லி இவர் சாதாரணமாக இருக்கும்போது சென்ட்ரல் ஸ்டுடியோவில் அவர் சீப் காஸ்ட்டுவர். யார்? பிரான்சிஸ்ன்னு போட்டு பிரான்சிஸ். ஆமாம். அவருக்கு மேலே நாடோடி மன்னனுடைய மெயின் காஸ்ட்யூமர் யாரெல்லாம்? அவர் காஸ்ட்யூமர் எல்லாம் அவங்கவுங்கள வந்து முக்கியமான எல்லாம் கூட்டம் எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டார். எல்லாத்தையும் வாங்கிட்டார். சரி சரி. அதில் இவருக்கு மட்டும் நான், எம்ஜிஆருக்கு மட்டும் நீங்க. அப்போ நாடோடி மன்னன் படத்திலேயே எம்ஜிஆருக்கு நீங்கள் பர்சனல் காஸ்ட்யூமர். ஆமாம். ஆனால் நாடோடி மன்னன் படத்துக்கு காஸ்ட்யூமர் மற்றவங்களாம் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. அவர் என்ன பண்ணார், உனக்கு நீ சின்ன பையனால் சமாளிக்க முடியல அப்படின்னா நகைகள் வேணும்னா இந்த எலிஃபென்ட் கேட்டில்
களஞ்சியம் பிரதேசம் ஒன்று இருக்குது. சரி, அவங்கிட்ட சொன்னால் எனக்கு என்ன தேவைன்னு அளவு கரெக்டாக கொடுத்து. சரி, ஷூ வேணுன்னாக்கா ராயஸோட ஜெயராமன் ஒருத்தருக்கான் எல்லா அளவு அவர்கிட்ட சொல்லி ஷூ வாங்கிக்கோ. சரி, வெட்டி இது மாதிரி வேணும், தொப்பி வேணுன்னா ரஷாக் பாயிண்ட் சொல்லி ட்ரிபிள் கேன் இருக்கான். சரி, அவர் சொன்னால் எல்லா அளவிற்கு பண்ண அது மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ தான் ரூம்களை கொண்டு வரணும். அந்த இடம் தாங்க, அதுதான் அதுதான் வெளியில் வச்செல்லாம் செட் பண்ணிட்டு உள்ளே இப்போ பார்க்குறவங்களுக்கு பா கித்திரோட்ட பையனாக இருக்கா இவ்வளோ ட்ரெஸ்ஸை தச்சு எப்படி இவர் கொண்டு போகிறா அப்படின்னு அந்த இதை என்னுடைய வளர்ச்சியை அவர் பரிமாணம் பண்ணி கொண்டு வர்றார். கொண்டு வர்றார் பார்க்குறவங்களுக்கு அப்படி வந்தாங்க கொண்டு போகிறா வந்தானே போடுறான் அப்படி கொண்டு எங்கே செஞ்சு வாங்கினா தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி என்ன சிறுகு சிறுகு வளர்த்து சீயமானாலும் விடாமல் விடாப்படியாக சின்னதுலேருந்து கூடவே வச்சு இதை வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்து. இல்லைண்ணே இப்போ நீங்கள் எம்ஜிஆருடைய படங்கள் அப்படின்னு சொல்கிறத விட எம்ஜிஆருக்கு பர்சனல் காஸ்ட்யூம் தான் நீங்கள் பர்சனல் காஸ்ட்யூம். சரி சரி, அப்போ அந்த வகையில் நீங்கள் முத முதல்ல உள்ள நுழைஞ்ச படம் வந்து நாடோடி மன்னன். சரி சரி சரி, அதுக்கு நான் வந்து என்ன வந்து பெருமை நினைக்கல என்னை பெற்றவங்க பெரியவங்க செஞ்ச வரம் அவங்க வந்து தெய்வ பக்தியோட நாலு பேர்த்து நல்லது பண்ணியிருக்கனால அதனுடைய வளர்ச்சி தான் என்னை வளர்த்தி ஆளாக்கி. சரிண்ணே இப்போ நினைப்பேன். ஆமாம், இல்லை இப்போ நீங்கள் அவருக்கு பல படங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் தான் காஸ்ட்யூமர். ஏதாவது ஒரு இடத்துல முத்து உன்னை நான் கூட்டு வந்ததுக்கு பெருமைப்படுறையா என்ன அருமையாக பண்ணியிருக்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக எந்த படத்தில் நீங்கள் காஸ்ட்யூம் வேலை பார்க்கும்போது அவர் உங்களை அப்படி எதாவது பாராட்டிருக்காருண்ணே? அவர் பொதுவாக பாராட்ட மாட்டார். பாராட்டினா அவருக்கு வேற மாதிரி மைண்டு போயிடும். அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படி செஞ்சு புதி புத்த ஏதோ ஒரு படத்தில் ட்ரெஸ்ஸு போட்டதை நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு இதில் கால இப்படி தூக்குவார் தூக்கிட்டு இப்படி இருந்தா எப்படின்னாரு நல்லா இருக்கு. என்ன படம் பண்ணது? அது ஒரு ட்ரீம் சீனில் வருங்க, அந்த படம் பேருங்க வர மாட்டேங்குது. நல்லா இருக்கு ட்ரெஸ் போட்டு பார்த்து நல்லா இருக்கு. ஆமாம், ஒரு ஒரு பக்கம் இப்படி காலர் கீழே எடுத்துட்டு ஒரு காலர் இப்படி தூக்கி ஒரு காலர் இப்படி வச்சு ஒரு காலர் இப்படி தூக்குறாரு கண்ணால் வந்து எப்படினாரு நல்லா இருக்கட்டே அப்போ இதுதான் இந்த படத்துக்கு அப்படின்னு இவ்வளோ பெரிய காலர் வச்சு அது மாதிரி போட்டு ஒரு புதுமை பண்ணி விட்டார் ட்ரீம் சீனுக்கு அப்படி.